ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வயிற்றில் தேவையில்லாமல் தங்கியிருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றுறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம வந்து இதை எளிமையான முறையில் ரெடி பண்ணிடலாம். இந்த வயிற்றில் தங்கியிருக்கக்கூடிய வாயு வந்து சில எதிர்பாராத நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வரும்போது வயிற்றில் உள்ள பல உறுப்புகளை வந்து அது கிராஸ் பண்ணி வரும்போது தேவையில்லாத ஒரு ஸ்மெல்லை வந்து கொண்டு வந்துடும். ஸோ இதனால் பல பேர் வந்து முகம் சுளிக்க நேரிடும். நமக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்துகிறோம். அப்போது இந்த வாயுவை வயிற்றில் தேங்காமல் இல்லை தேங்கியிருக்க வாயுவை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வயிறு வந்து மந்தமாக இருக்கும். நம்ம வந்து பிடித்த உணவுகளை கூட வந்து நம்மளால் வந்து நிம்மதியாக சாப்பிட முடியாத ஒரு நிலைமையை வந்து உருவாக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கிழங்கு வகைகள், அவித்த பயறு வகைகள், இந்த முட்டைக்கோஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக சாப்பிட்றதும், அப்புறம் எண்ணெயில் பொரித்த உணவுகளை அடிக்கடி வந்து நீங்கள் எடுத்துக்கிறது தான் காரணம். இந்த ரெமெடியை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ அல்லது சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தகைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். சில பேர் வந்து ரொம்பவே வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. எந்த வேலையும் வந்து செய்கிறதுக்கு கூட உடலை வந்து அசைச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாயு வந்து அடிக்கடி உடம்பில் தங்கிடும். அவங்கெல்லாம் அந்த வாயுவை வெளியேற்றுறதுக்கு இதை வந்து அந்த டயத்தில் நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கணினி முன்பு உட்காந்தே வேலை செய்கிறவங்க, ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரத்துக்கு குறையாமல் வந்து உட்காந்தே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வாயு வந்து வயிற்றில் வந்து தங்கிடும். ஸோ அவங்களும் அப்பப்போ இந்த ஹோம் ரெமெடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 1 டம்ளர் தண்ணீர், 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு லவங்கப்பட்டை. ஸோ இந்த 3 பொருள் இருந்தாலே போதும், நம்ம இதை வந்து எளிமையாக இருந்து ரெடி பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வச்சுருங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1 டம்ளர் தண்ணீரை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம அந்த 1 ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது லைட்டாக வந்து அடுப்புலேயே இருக்கட்டும். இருக்கும்போது நம்ம அந்த லவங்கப்பட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். கிட்டத்தட்ட வந்து 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கலாம். நீங்கள் எப்பயுமே வந்து மிதமான தீயில் வச்சு அடுப்பை வந்து எரிங்க. ஸோ அப்போ தான் அதில் இருக்க அந்த மருத்துவ பண்புகள்லாம் வந்து சீராக வந்து தண்ணியில் வந்து கலக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நல்லா கொதித்து முடிக்கவும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மிதமான சூடு வரவும் இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்த இந்த ட்ரிங்கில் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 எலுமிச்சையை வந்து நீங்கள் வந்து புளிஞ்சிக்கலாம். ஸோ இதை வந்து வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்க்கறது ரொம்பவே நல்லதும் கூட. ஸோ புளிஞ்சிட்டு இதில் தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ வந்து உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டால் குடிக்க தேவையான அந்த ட்ரிங்க் வந்து ரெடி. இது வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாயு பிரச்சனை இருக்கோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். இதை வந்து எப்பப்போ குடிக்கலாம் அப்படின்னா, உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிறாருந்தா எடுத்துக்கலாம், இல்லை உணவுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் இதை எடுத்துக்கிறாருந்தா எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த வாயு பிரச்சனையிலேருந்து உடனடியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த வாயு பிரச்சனை வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது, எனக்கு எப்போவுமே வந்து வாயு பிரச்சனையோடு தான் நான் இருக்கேன் அப்படின்றவங்க, சமையலில் சிறிதளவு எக்ஸ்ட்ரா வந்து பெருங்காயத்தூளை வந்து சேர்த்துட்டு சமைச்சாங்க அப்படின்னா அத்தகைய பிரச்சனையிலேருந்து விடுபட ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் உள்ள ஹோம் ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமாக வந்து கொடுக்கலாம். இந்த சேனலில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ வந்து தாராளமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.